மதுரையில் தனியார் பிளாஸ்டிக் குடோனில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். நவநீத கிருஷ்ணன், இந்த தீ விபத்து எப்போது நிகழ்ந்தது? தீ விபத்தில் யாருக்கேனும் ஏதேனும் காயங்கள் ஏற்பட்டிருக்கிறதா? இது தொடர்பான விவரங்கள். நிச்சயமாக அமருத், மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அருகே இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் குடோனில் ஏற்பட்ட தீ விபத்து. சுமார் 50 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்திருக்கலாம் என தெரிய வருகிறது. உலக புகழ் பெற்ற அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் அருகில் இருக்கக்கூடிய தெற்குமாசி வீதி மரவத்தாவடி பகுதியில் டிஜிஎம் என்ற பிளாஸ்டிக் கடை மற்றும் குடோன் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வருகிறது. இந்த கடையின் மேல்பரப்பில் பார்த்தோமானால் குடோனாகவும் கீழ்பரப்பில் கடையாகவும் இருந்து வரக்கூடிய நிலையிலே காலை 8 மணி அளவில் கரும் புகையுடன் தீப்பிடிக்கவே அருகில் இருந்தவர்கள் உடனடியாக காவல்துறை மற்றும் தீயணைப்பு படையினருக்கு தகவல் தெரிவித்ததன் அடிப்படையில் மதுரை அனுப்பாண்டி தீயணைப்பு நிலையத்திலிருந்தும் தல்லாகுளம் தீயணைப்பு நிலையத்திலிருந்தும் திடீர் நகர் தீயணைப்பு நிலையத்திலிருந்தும் தீயணைப்பு வாகனங்கள் விரைந்து வந்து தீயை அணைக்கும் முயற்சியில் தொடர்ந்து 3 மணி நேரத்திற்கு மேலாக ஈடுபட்டு வருகின்றனர். இருந்தாலும் தீ மலமளவென பற்றி எரிய தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக இந்த பிளாஸ்டிக் கடையை பார்த்தோமெனால் கேரள மாநிலத்தை பூர்வீகமாக கொண்டுள்ள நபர் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக இங்கே கடை நடத்தி வருவதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வருகிறது. அந்த கடையின் உரிமையாளர் பெயரை பார்த்தோமெனால் ஜகீஷ் என்பதும் தெரிய வருகிறது. குறிப்பாக மீனாட்சி அம்மன் கோவில் அருகே கடந்த 2 ஆண்டுகளில் சுற்றியுள்ள பழமையான கட்டிடங்களில் அடிக்கடி தீ விபத்து ஏற்பட்டு வருவது வாடிக்கையாக விட்ட நிலையில் மாநகராட்சி சார்பாக ஏற்கனவே பழைய கட்டிடங்கள் கண்டறியப்பட்டு அவற்றை இடிக்கும் பணிகளுக்கான நோட்டீஸ் ஏற்கனவே வழங்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இந்த பகுதியில் தற்போது தீ விபத்து 3 மணி நேரத்திற்கு மேலாக பெரும் பரபரப்புடன் காணப்படும் ஒரு சூழ்நிலையில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டு தீயணைப்பு வண்டிகள் தொடர்ந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அம்ருத்.